வணக்கம், இது மறுபக்கம் நிகழ்ச்சி. இன்றைக்கு மார்ச் 23ஆம் தேதி. 23 வயதில் பகத்சிங் தூக்கிலிடப்பட்ட நாள். அதனால இன்றைக்கு பகத்சிங்கை பத்தி மட்டும் பேசுவதே சரியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அநீதியை அடித்தளமாக கொண்டு அதன் மீது எழுப்பப்பட்டிருக்கும் இன்றைய ஒழுங்குகளை மாற்றுவதே புரட்சி அப்படின்னு பகத்சிங் சொல்லியிருக்கிறார். அதாவது, இன்று எவற்றையெல்லாம் ஒழுங்குகள் என்று நாம் நினைச்சிட்டு இருக்கிறோமோ அவையெல்லாம் வந்து அநீதியின் அடித்தளத்தில் கட்டப்பட்டவை அப்படின்னு அவர் சொல்றார். அதாவது, இன்றைக்கு இல்லை, அவர் இருந்த காலத்துல அந்த ஒழுங்குகள் எல்லாமே அநீதியின் அடித்தளத்தில் கட்டப்பட்டவை அப்படின்னு அவர் சொல்றாரு. அவருக்கு ஏராளமான கனவுகள் இருந்தது. அந்த கனவுகள்ல பல விஷயங்கள் வந்து ஒழுங்குகள் என்று அப்போது விதிக்கப்பட்டிருந்த பல விஷயங்கள் அநீதியின் அடித்தளத்தில் கட்டப்பட்டிருந்தன. அதனால அதை மாற்ற வேண்டும் அப்படிங்கிற கனவு தான் அவருக்கு முக்கியமான கனவு. அந்த கனவுக்காகவே அவர் உயிர் துறந்தார் அப்படின்னு சொல்ல முடியும். அப்படி அவருக்கு ஏராளமான கனவுகள் இருந்தது. அது வந்து புதிது புதிதாக ஆடைகள் அணிந்து பல ஊர்களுக்கு சுற்றி செல்ல வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான ஆசைகள் இல்லை. அது வந்து மிகப்பெரிய கனவு அவருக்கு இருந்தது. பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்திலிருந்து இந்தியா விடுதலை பெற வேண்டும் அப்படிங்கிறது தான் அவருடைய முக்கியமான கனவு. அது தொடர்பாக மக்கள் நடத்தி கொண்டிருந்த போராட்டங்கள், அது மக்கள் முன்வைத்த முழக்கங்கள் எதுவும் பிரிட்டிஷார் காதுகளில் விழவில்லை அப்படிங்கிறதுனால அவர்கள் காது கேட்காத அவர்களுடைய காதுகளுக்கு மக்களுடைய ஒலி கேட்க வேண்டும் என்பதற்காக யாருக்கும் உயிர் சேதம் ஏற்படாத, யாரும் இல்லாத ஒரு இடத்துல அன்றைய சென்ட்ரல் அசம்பிளியில, அதாவது இன்றைய நாடாளுமன்றம் அப்படின்னு சொல்லலாம், அந்த நாடாளுமன்றத்துல ஒரு வெடிகுண்டை ஒலிக்க செய்தார். அவர் ஏன் அப்படின்னு கேட்கும்போது அவர் வந்து சொல்ற காரணம் இதுதான், மக்களுடைய போராட்டங்கள் அவர்களுடைய செவிகளுக்கு எட்டவில்லை, அதனால அவர்களுடைய செவிகளுக்கு எட்டும் விதமாக ஒரு வேலையை நான் செய்தேன் அப்படின்னு சொல்றார். இது தவிர இதை பொறுத்து கொள்ள முடியுமா? இந்த ஆர்குமெண்ட்டை வந்து ஆட்சியாளர்கள் பொறுத்துக்குவாங்களா? ஆட்சியாளர்கள்னா பிரிட்டிஷ் காலனி ஆதிக்க ஆட்சியாளர்கள் பொறுத்து கொள்வார்களா? நிச்சயமாக மாட்டாங்க. அவருக்கு உடனடியாக தீர்ப்புகள், பிரிட்டிஷ் நீதிமன்றத்தின் தீர்ப்பு வந்தது, தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. மார்ச் 23ஆம் தேதி அவர் தூக்கிலிடப்பட்டார். இந்த தூக்கிலிடப்படும் தீர்ப்பு வருவதற்கு முன்னால அவர் வந்து அப்பாவுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். நான் ஏன் நாத்திகனானேன் அப்படின்னு சொல்லி ஒரு கடிதத்தை எழுதுகிறார். அது புத்தகமாக கூட வந்திருக்குது, நான் ஏன் நாத்திகனானேன் அப்படிங்கிற புத்தகம். அதுல அந்த அந்த நாத்திகனான நிலையில அவர் வந்து எழுதுகிறார், தூக்கு தண்டனை எப்படியும் கொடுத்துட போறாங்க, அந்த தூக்கு தண்டனையை நான் எப்படி எதிர்கொள்ள போகிறேன், ஏன்னா எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை, நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு பற்றி கொள்வதற்கு ஏதாவது இருக்குது, அதன் அடிப்படையில் அவங்களுக்கு வரக்கூடிய துன்பங்களை அவர்கள் எதிர்கொள்கிறார்கள், நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு என்ன இருக்கிறது, இந்துக்களுக்கு மறுபிறவி அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு, அதனால இன்று நாம் செய்யக்கூடிய நல்லதும் கெட்டதும் மறுபிறவியில நமக்கு நம்முடைய நிலைகளை தீர்மானிக்கும்ங்கிற நம்பிக்கை அவர்களுக்கு இருக்கிறதுனால அவர்கள் வந்து அவர்களுடைய வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை அவர்கள் தீர்மானித்துக் கொள்கிறார்கள். இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இன்னொரு உலகம் இருக்கு. அந்த உலகத்துல வந்து வசதிகளும் வாய்ப்புகளும் நிறைந்த சொர்க்கம் இருக்குது, இல்ல துன்பமும் துயரமும் நிறைந்த நரகம் இருக்குது. நாம் எங்கே போகிறோம் என்பதை, மறுமையில் நாம் எங்கே போகிறோம் என்பதை இங்கு நாம் செய்யக்கூடிய செயல்கள் தான் தீர்மானிக்குதுன்னு அவங்களுக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால அவர்களும் அவர்களுடைய வாழ்க்கையை தீர்மானித்துக் கொள்கிறார்கள். நான் என்ன செய்ய முடியும், நான் என்ன செய்கிறேன், இந்த தூக்கு தண்டனையை விதித்தார்கள் என்றால், மரண தண்டனை விதித்தார்கள் என்றால் அதை நான் எப்படி எதிர்கொள்ளப் போகிறேன்,
அப்படின்னு அவர் வந்து எழுதுறார். அது ரொம்ப அந்த வரிகள் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குது. அப்பதான் சொல்றாரு, நிலத்தில் கால் பதித்து நின்று எதிர் வரக்கூடிய புயலையும் சூறாவளியையும் எதிர்த்து நிற்பது சிறு பிள்ளைகளின் விளையாட்டை போன்றது அல்ல அப்படின்னு சொல்றாரு. அதாவது சிறு வயது பிள்ளைகள் விளையாடி கொண்டிருக்கக்கூடிய விளையாட்டை போன்றது அல்ல புயல் காற்றையும் புயல்களை புயல் காற்றையும் சூறாவளியையும் எதிர்த்து நிற்பது. அவ்வளவு எளிதான விஷயம் இல்லை. மற்றவர்கள் பற்றி கொள்வதற்கு ஏதாவது இருக்கக்கூடியவர்கள் அதை பற்றி நிற்கிறார்கள். அதனால நம்பிக்கையோடு இருப்பவர்கள், கடவுள் நம்பிக்கையோடு இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் ஒரு மேட்டர் இல்லை. ஆனால் நம்ம கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இவற்றை எல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய நிலை இருக்குது இல்லை, அந்த நிலை வந்து சிறு பிள்ளைகளின் விளையாட்டை போன்றது அல்ல அப்படின்னு சொல்றாரு. அவருக்கு 23 வயது தான் ஆச்சு ஆனால் தூக்கிலிடப்படும் போது, ஆனால் அந்த 23 வயதுக்குள்ளேயே அவர் வந்து மிகுந்த மன முதிர்ச்சி பெற்றவராக இருந்தார். முதிர்ச்சி பெற்ற செயல்பாட்டாளர்களுடைய மனநிலை அவருக்கு வாய்க்கப்பட்டிருந்தார். அதனால அவருக்கு வந்து அந்த முதிர்ச்சி அடைந்த சிந்தனைகளும் பார்வைகளும் செயல் அதன் அடிப்படையிலான செயல்பாடும் அவரிடத்துல இருந்தது அப்படிங்கிறது தான் நமக்கு எல்லாம் ஒரு முக்கியமான செய்தி. 23 வயதுல அவர் வந்து அதற்குள் அவ்வளவும் செய்துட்டு போயிட்டாரு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கிறது. நாம் எதற்காக பிறந்திருக்கிறோம், எந்த விதமான நமது நடவடிக்கைகள் நமக்கு மன நிறைவை தருகின்றன அப்படின்லாம் அவர் வந்து பேசுறார். அந்த மன நிறைவை தரக்கூடிய செயல்கள்னு அவர் எதை சொல்றாரு, துன்பங்களில் இருந்தும் துயரங்களில் இருந்தும் மனித குலத்திற்கு விடுதலை கிடைக்க வேண்டும். துன்பங்களில் இருந்தும் துயரங்களில் இருந்தும் மனித குலத்திற்கு விடுதலை கிடைக்க வேண்டும். அதற்கான பணிகளை செய்வதுதான் மனிதர்களுக்கு மன நிறைவை தரக்கூடிய செயல் அப்படின்னு சொல்றார். ரொம்ப முதிர்ச்சியான பேச்சாகப்படுகிறது. அந்த வரிகளுக்குள்ளேயே அந்த ஒரு வரி போதும் அவருடைய முதிர்ச்சியை காட்டுவதற்கு. ஏன்னா இந்தியா அடிமையாக இருக்கிறது, பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்தின் அடிமையாக இந்தியா இருக்கிறது. இந்தியர்கள் அடிமைகளாக இருக்கிறார்கள், பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்திற்கு அடிமையாக இருக்கிறார்கள். நாடு அடிமையாக இருக்கும் போது நாட்டு குடிமக்கள் அனைவரும் அடிமையாக இருக்கிறார்கள். அது தவிர இந்தியர்கள் பல்வேறு விஷயங்கள்ல அடிமையாக இருக்கிறார்கள். ஏன்னா எல்லாருக்கும் உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்து கொடுக்கக்கூடிய விவசாயிகளுடைய குடும்பம் பட்டினியில் தவிக்கிறது. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஆடைகளை தயாரித்து கொடுக்கக்கூடிய ஒரு நெசவாளியின், ஒரு தொழிலாளியின், தொழிலாளியும் அவருடைய குடும்பமும் உடலை முழுமையாக போர்த்தி கொள்வதற்கு, உடலை முழுமையாக மூடிக்கொள்வதற்கு ஆடையின்றி நடுங்குகிறது அப்படின்னு வரிசையாக அவர் சொல்றார். சொல்லிட்டு உற்பத்தி சாதனங்களின் உரிமையாளர்கள், அதாவது தொழிலை நடத்தக்கூடிய முதலாளிகள், சமூகத்தின் ஒட்டுண்ணிகளாக கோடிகளில் வளங்களை உறிஞ்சி கொழுக்கிறார்கள், கோடிகளில் வளங்களை உறிஞ்சி கொழுக்கிறார்கள் அப்படின்னு அவர் சொல்றார். இன்றைக்கு என்ன நடந்துட்டு இருக்குது, அவர் கிட்டத்தட்ட 90 ஆண்டுகள் ஆச்சு அவர் தூக்கிலிடப்பட்டு, 1931 இப்போ வந்து 90 ஆண்டுகளுக்கு மேலாச்சு. இன்றைக்கு என்ன நடக்குது, இப்போ நாம வந்து ஜென்ராம் மீடியால மனிதா மனிதாவோ அல்லது மறுபக்கமோ அல்லது வேறு நிகழ்ச்சிகளிலோ என்ன பேசிட்டு இருக்கிறோம், ஹாப்பினஸ் இண்டெக்ஸை பத்தி பேசிட்டு இருக்கிறோம், ஹங்கர் இண்டெக்ஸை பத்தி பேசிட்டு இருக்கிறோம், மனிதவள குறியீடுகளை பற்றி பேசிட்டு இருக்கிறோம். உலக அளவுல எடுக்கக்கூடிய இந்த போன்ற குறியீடுகள் எல்லாம் எத்தனாவது இடத்துல இந்தியா இருக்கிறது அப்படின்னு சொல்லுது இல்லை, அதை பற்றிய விவரங்களை பேசிட்டு இருக்கிறோம். அதுக்கெல்லாம் என்ன காரணம்னு பேசிட்டு இருக்கிறோம். அதே சமயத்துல 130, 136 இடங்கள்ல இவையெல்லாம் இருந்து இதுலெல்லாம் இருந்தாலும் கூட 136 அப்படிங்கிற இடங்களுக்குள்ள இருந்தாக்கா அந்த நம்பர்ல எல்லாம் போய் நம்ம தொட்டா கூட, நம்மை விட நமக்கு அண்டை நாடுகளாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் நம்மை விட மேம்பட்ட நிலையில் இருப்பதாக இது போன்ற செய்திகள் எல்லாம் நமக்கு சொன்னாலும் கூட, இங்க வந்து வேறு ஒரு விஷயமும் நடந்துகிட்டே இருக்குது. உலகின் மிகப்பெரிய பணக்காரர்களில் சிலர் வந்து இந்தியாவில் இருக்கிறார்கள், உலகின் மிகப்பெரிய கோடீஸ்வரர்களில் சிலர் வந்து இந்தியாவில் இருக்கிறார்கள். இது வந்து பகத்சிங் சொல்லும் போது இந்த டெவலப்மெண்ட் கிடையாது, இந்தியாவில் பணக்காரர்கள் இருக்கிறார்கள், ஏது மற்றவர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிற டிஃபரன்ஸ் இருந்தது. அவர் அதைத்தான் சொல்லிட்டு சொல்றாரு,
இந்த ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத இந்தியா தான் இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதாவது இந்த இடத்துலதான் ஒரு புரட்சியின் மூலமாக இந்தியா உருவாக்கப்பட வேண்டும், புரட்சியின் மூலமாக இந்தியா விடுதலை பெற வேண்டும், ஒரு புரட்சியின் மூலமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள் அகற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. எந்த விதத்திலையும் பாகுபாடு இல்லாத இந்தியா தான் பகத்சிங்கோட லட்சியம், பொருளாதார ஏற்றத்தாழ்வு இல்லாத இந்தியா தான் பகத்சிங்கோட கனவு. சாதி, மதம், பாலினம் போன்ற வேறுபாடுகள், பாகுபாடுகள் இல்லாத ஒரு இந்தியா தான் பகத்சிங்கோட லட்சியம். அதுதான் அவருடைய தேசபக்தி, அதுதான் அவருடைய நாட்டுப்பற்று. மக்களுக்கு சேவை செய்வதுதான் தேசபக்தி, மக்களுக்கு சேவை செய்வதுதான் நாட்டுப்பற்று, மக்களுக்கு சேவை செய்வதுதான் புரட்சிகரப்பணி, நாட்டுப்பணி, தாயகப்பணி, என்ன வார்த்தைகள்ல வேணாலும் சொல்லிக்கங்க, அது வந்து மக்களுக்கு சேவை செய்யறது தான் அந்த பணி. இந்த பணி தான் நம்ம தேசியம். இந்த பணியே இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் செய்வார்கள், சக மனிதர்களை நேசிப்பார்கள். அவர் எந்த விதமான பண்பாட்டை பின்பற்றுகிறவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் எந்த விதமான மத நம்பிக்கைகள் கொண்டவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் என்ன சாதிகளை சேர்ந்தவர்கள் என்று வகுக்கப்பட்டிருந்தாலும் சரி, என்ன பாலினத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, எந்த இடத்தில் வசிப்பவராக இருந்தாலும் சரி, அது இமயமலைக்கு பக்கத்துல இருந்தாலும் சரி, குமரி கடலுக்கு பக்கத்துல இருக்கிறவராக இருந்தாலும் சரி, அரபிக் கடல் ஓரத்துல இருக்கிறவராக இருந்தாலும் சரி, வங்காள விரிகுடாவுக்கு பக்கத்துல இருக்கக்கூடியவராக இருந்தாலும் சரி, எந்த இடத்தில் வசிக்கக்கூடியவராக இருந்தாலும், அவருக்கான பணியையும் செய்யக்கூடிய மனநிலை பெற்றவர்கள் தான் இந்தியர்கள். அதுதான் அவர்களுடைய தேசப்பற்று, அதுதான் அவர்களுடைய தேசியம். இந்திய தேசியம் என்று சொல்வது வேற எதுவும் அல்ல, சட்டையில் கொடிகளை குத்திக் கொள்வது அல்ல, கார்களிலோ வீடுகளிலோ கொடிகளை ஏற்றிக்கொள்வது மட்டும் அல்ல, அது ஒரு வகையில வெளிப்படுத்தல், அது மட்டுமே அல்ல, அதை தாண்டி கூட வாழ்கின்ற, கூடி வாழ்கின்ற, உடன் வாழ்கின்ற இந்திய மக்கள் அனைவரையும் நேசித்து அவர்களுக்கு சேவை செய்வதும், சேவை செய்வது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் தேசியம், அதுதான் இந்திய தேசியம். அந்த சிந்தனை வந்து பகத்சிங்க்கு இருந்தது, காந்திக்கு இருந்தது, நேதாஜிக்கு இருந்தது. அவர்களெல்லாம் அசல் தேசபக்தர்கள், உண்மையான தேசபக்தர்கள். அவர்கள் எப்படி உயிரிழந்தார்கள் என்பதிலிருந்து நமக்கு தெரியும். அவர்கள் வந்து நாட்டு மக்களுக்கான சேவையில் தங்களை பலி கொடுத்து கொண்டார்கள். நாட்டு மக்களுக்கு பணியாற்றுவதற்கு ஒரு விடுதலை பெற்ற நாட்டின் குடிமக்களாக இந்தியர்கள் அனைவரும் இருக்க வேண்டும் என்பதற்காக, யாருக்கும் அடிமைகள் அல்ல நாங்கள் என்ற வீர உணர்வோடு நடமாட வேண்டும் என்பதற்காக அவர்கள் தியாகம் செய்தார்கள். அவர்கள் உண்மையான தேசபக்தர்கள், அவர்கள் உண்மையான நாட்டுப்பற்று கொண்டவர்கள். அவர்கள் மூவரும் தான் நமக்கு வழிகாட்டிகள். காந்தியும் நேதாஜியும் பகத்சிங்கும் தான் நமக்கு என்றென்றும் வழிகாட்டிகள். அதற்கு மாறாக நம் முன் நிறுத்துகின்ற பிம்பங்கள் எல்லாம் வந்து இந்த அளவுகளுக்குள்ள வருவாங்களா அப்படிங்கிறது தெரியல. அந்த மூவர் நமக்கு முன்னாடி புரட்சியாளர்களாக இருக்கிறார்கள், நமக்கு முன்னால தேசபக்தர்களாக இருக்கிறார்கள், நம் முன்னால ஜனநாயகவாதிகளாக இருக்கிறார்கள், நமக்கு வழிகாட்டும் வல்லமை கொண்டவர்களாக, வலிமை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அதனால அவர்களுடைய அடியொற்றி நடப்பதுதான் சரியாக இருக்கும். இவர்கள் இவர்கள் எல்லாரும் ஒரே லட்சியத்துக்காக போராடியவர்கள் தான். இவர்களில் யாராவது ஒருவரை கழட்டி விட்டுட்டு மீதி நபர்களுடைய படங்களை எல்லாம் போட்டு, இன்று நான் ஒரு விளம்பரம் பார்த்தேன், தியாகிகளையும் புரட்சியாளர்களையும் எப்படி நேசிப்பது அப்படின்னு நமக்கு சொல்லித்தரக்கூடிய ஒரு விளம்பரத்தை நான் இன்று பார்த்தேன். அதுல காந்தி இல்லை, காந்தியை புரட்சியாளர் என்று அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை போல தெரிகிறது. ரைட், ஓகே. பட் சாதாரண மக்களாகிய நமக்கு காந்தியும் நேதாஜியும் பகத்சிங்கும் ஒன்றுதான். அவர்களுக்கு இடையில வழிமுறைகளில் வேறுபாடு இருக்கலாம், அவர்களுடைய லட்சியம் ஒன்றே ஒன்றுதான்.
அதை ஒரே திசையில் தான் அவர்கள் பயணித்தார்கள். அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய வேறுபாடுகள் வந்து முக்கியமானவை அல்ல, அவர்களுடைய நோக்கமும் லட்சியமும் தான் முக்கியமானவை. அன்று அவர்கள் உயிர்களை பலி கொடுத்து கொண்டிருந்த காலத்தில் ஏதும் செய்யாமல் இருந்தவர்கள் எல்லோரும் இன்று வந்து பல விஷயங்களை பேசுகிறார்கள் என்பதில் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மற்றபடி அவர்கள்தான் நமது வழிகாட்டிகள் என்பதில் எந்த விதமான ஊசலாட்டமும் நமக்கு தேவையில்லை. அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய வேறுபாடுகளை நீங்க வந்து பெரிதுபடுத்த தேவையில்லை. அவர்களுடைய வழிமுறைகளில் இருந்த வேறுபாடுகளை நீங்கள் பெரிதுபடுத்த தேவையில்லை. அவர்கள்தான் உண்மையான வழிகாட்டிகள், அவர்கள்தான் உண்மையான தேசபக்தர்கள், அவர்கள்தான் உண்மையான ஜனநாயகவாதிகள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.